தமிழ்நாடு அறிவியல் பண்பாட்டு இயக்க மற்றும் சாதியத்துவத்து இடஒதுக்கீடு என்கிற நூலுக்கு விமர்சனம் மற்றும் இங்கே பல்வேறு தலைப்புகளில் ஒரு அறிவார்ந்த ஒரு கருத்தரங்கம் என கவலைகள் தொடர்ச்சியாக நடந்தே வரும் இந்த நிகழ்வுக்கு தலைமையிட்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நல்லூரம் அவர்களுக்கும் இங்கே வாக்குரையாற்றி சென்றிருக்கும் தமிழக மக்கள் புரட்சி கழகத்தின் தலைவர் தோழர் ஆரம்ப விசேரன் அவர்களுக்கும் மற்றும் தோழர் சமரணி தோழர் மனோகரன் அவர்களுக்கும் மற்றும் மாசிய தோழர் நிகழ்ச்சி தோழர் வார்த்தா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வரையறிந்திருக்கும் பொதுச் செயலாளர் தோழர் முல்லையன் அவர்களுக்கும் தோழர் வினோத் பிரசன் அவர்களுக்கும் மற்றும் திரளாக வந்திருக்கும் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் பெயர் சரியான உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த அரங்கத்தில் என்னை அழைத்ததற்காகவும் இங்கே என்னை கருத்து சொல்ல அனுமதித்திருக்கிறதும் முதற்கண் என் மனத்தையும் நன்றியையும் நான் சார்ந்திருக்கும் புதிய சொந்த உச்சின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே காலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த ஒரு கருத்தரங்கம் இங்கே பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களை கண்டு அவர்களின் அந்த உரைகளை கேட்டு நாம் ஒரு கடுமையை இங்கே உண்மையில் கிடைத்திருக்கிறது என்பது எந்த பார்க்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் இங்கே எனக்கு கொடுத்திருக்கும் இந்த சாதியத்திற்கு இடஒதுக்கீடு என்ற நூல் தொடர்பான விமர்சனத்தில் தொண்டன் கிழக்கு என்று அவரும் நானும் இந்த நூல் விமர்சனம் என்று அவர்கள் அந்த அழைப்பில் கொடுத்திருந்தார்கள். நேற்றைக்கு அந்த தோழன் அவர்களை கேட்கும் பொழுது அவர் அந்த சொந்த வேலையின் காரணமாக நான் வாசிய உறுப்பினர்கள் என்று கேட்டுள்ளார், நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னார். அதனால் எல்லாரும் அது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். சாலை பொறுப்பு இடஒதுக்கீடு என்று அந்த நூல் தொடர்பாக ஏற்கனவே இரண்டு கருத்தரங்குகள் தனியாக நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேசிய அத்தனை தோழர்களும் கிட்டத்தட்ட அதை தொட்டு பேசிதான் இங்கே சென்றிருக்கிறார்கள். ஏனென்றால் சாலை பொறுப்பு என்கிற பிரிவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் யாருக்கும் எந்த மாற்றம் இல்லை. அதை முதற்கட்டமாகவே அது 100% புதிய சந்தோஷி அங்கீகரிக்கிறது, அதுக்கு ஆதரவு அளிக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த சாதியத்தோருக்கு இடஒதுக்கீடு என்ற நூலை பற்றி பேசுவதற்கு முன்பாக இங்கே சாதி எப்படியெல்லாம் இங்கே ஆரம்பித்திருந்தது என்பதையும் நான் பேசிய வேண்டிய தேவை இருப்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் சாதி உறவு என்கிற ஒரு பிரிவு அவசியமானது தான். சாதி உறவுக்கு அதுவும் ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை தான். அதில் எந்த மாற்றுவதும் இல்லை. கவர்பு திருமணம் அல்லது சாதி உறுப்பு திருமணம் செய்த தம்பதியர்கள் அவர்களுக்கான அரசியல் பொருளாதார சமூகம் இங்கே உறுதி செய்யப்பட வேண்டும். அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த இடதுசாரி கண்ணாய சக்திகள் அவர்களுக்காக படுகொலையாகட்டும் அல்லது விருத்தாசிரமம் அன்னையின் பிரதேசம் படுகொலையாகட்டும் அல்லது இங்கே கௌசல்ய சங்கர படுகொலையாகட்டும் அல்லது இங்கே நடந்திருக்கிற கோகுல்ராஜ் படுகொலையாகட்டும் இலவச இந்தியா படுகொலையாகட்டும் நேற்று பட்டுக்கோட்டை அருகில் பேராமட்டை அருகில் நமது ஊருக்கு அருகில் நடந்த நந்தின் ஐஸ்வர்யா திருமணமாகும். இப்படி பட்டியலே கூட சொல்லலாம். நான் சொன்னது இப்பொழுது சங்கத்தில் நடந்த ஒரு சில
குசேரியை மட்டும்தான் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்லியிருக்கேன். இப்படி நம்ம பட்டியலின் போட்டே சென்றால் இவைகளெல்லாம் இங்கே ஒருவேளை இதெல்லாம் யாவரப்படுத்த முடிகிறது, மற்றதெல்லாம் யாவரப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எதுவும் பத்திரிகை செய்வோ அல்லது எவ்வளவு செய்வோ இல்லை. அப்படி தொடர்ச்சியாக யாருடையவர்கள் யார் மீது நடத்தப்படுகிறது என்றால் ஒரு தலித் ஒரு நாகரிகத்தை திருமணம் செய்ய முயற்சிக்கும் பொழுது அந்த தலித் புலப்படைவார். ஒருவேளை அந்த தலித் யாராவது இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் மற்ற அரசியல் கட்சி இந்த தலித் அமைப்புகள் இவர்கள் பாதுகாப்பில் இருப்பார்கள் என்றால் அவன் இந்த பெண்ணை அழைத்து விடுவான் என்ற நோக்கத்தில் அந்த பெண்ணை படை செய்து விடுவார்கள், அந்த பெண்ணை வழக்கு செய்து விடுவார்கள், அவர்கள் வீட்டு பெண்ணையே சொல்லும்பொழுது நாம் தொடர்ச்சியாக பிஜேபி எதிர்கிழையில் இருந்தாலும் அவர்கள்
கடற்படை காட்டினார்கள், கருப்பு பணம் விட்டார்கள், கோப்பை கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை பாஜகவின் நிலைப்பாடு என்ன இருக்கிறது? இன்றைக்கு நாம் இதனால் தீர்வாக இங்கே பிஜேபி ஒருவரை வந்துவிட்டால் இங்கே எதுவும் ஒன்றும் வந்து பெரிய
அதே நேரத்தில் எல்லாம் செய்யப்பட்ட அவர்களும் போயிடுவான் தொடர்ந்து அதை நோக்கி பயணிப்போம். இங்கே கூடியிருக்கும் ஆய்வாளர்கள்